வணக்கம். இப்போ நான் பேச போகிற இந்த குறிப்பிட்ட விஷயம் இந்த காணொலியில் என்னன்னா, ஒரு சகஜ சாதாரண வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் அன்றாட வாழ்க்கைக்கு எல்லாருக்கும் நடைமுறையிலே தேவைப்படுற ஒரு விஷயம், அளக்கிற விஷயம், அதாவது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். பலவிதமான அளவுகள் இருக்குது. இது வந்து ஒரு தூரம் அல்லது ஒரு பொருளுடைய நீளம், அகலம், உயரம், இந்த மாதிரியான அளவுகளை குறித்தது. இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஒன்றும் கார்பெண்டர் தச்சு வேலை பார்க்க போகிறதில்ல, நான் ஒன்றும் வுட் ஒர்க் பார்க்க போகிறதில்ல, கிளாஸ் ஒர்க் பார்க்க போகிறதில்ல, எனக்கு எதுக்கு இதுன்னு நினைக்கலாம். எல்லாருக்கும் என்றைக்கோ பல சந்தர்ப்பங்களில் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிற விஷயம் இது. நான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா மூலமாக இது எனக்கு இதில் ஒரு ஈடுபாடு வந்து நானே கற்றுக்கொண்ட விஷயம். எங்கள் வீட்டில் சின்ன சின்ன மர வேலைகள், தச்சு வேலைகள் நடக்கும் பொழுதெல்லாம் கார்பெண்டர் கூட உட்காந்து எங்கள் அம்மா சரியாக இது இப்படி வேணும், இது அவ்வளோ வேணும்னு அவங்களே போய் ஸ்கேலெல்லாம் எடுத்து அளந்து கூட உட்காந்து எல்லாம் பண்ணுறதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே நான் இந்த மாதிரியான அளவுகள், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் ஓரளவுக்கு ரொம்ப தேர்ச்சி பெற்றவனாகவே ஆயிட்டேன். இது எப்போ நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே இது வந்து இவ்வளோ நீளம் இருக்கிறதா இருக்கும், இவ்வளோ திக்னஸ் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு எதை எங்கே வேணாலும் நம்மளால் கணிச்சிட முடியும். அது எப்போ கை கொடுக்குன்றது அந்தந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தேவைப்படும்பொழுது உங்கள் கைக்கு வருதில்லை, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பரவாயில்ல நமக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கே அப்படின்னு. அதனால் இந்த காணொலியை உங்களுக்கு நான் பண்ணுறேன். இது என்னென்ன சூழ்நிலையிலன்றது அந்தந்த அளவுக்கு நம்ம வரும்பொழுது கூட நினைவுக்கு வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன துல்லியமான ஒரு மைன்யூட்டான அளவுகள் இருக்குது. ரொம்ப தொலைவாக நம்ம ஒரு காரில் பிரயாணம் பண்ணி வேறு ஊருக்கு ஹைவேயில் ஓட்டிகிட்டு போகும் பொழுதெல்லாம் இவ்வளோ தூரத்தை இவ்வளோ நேரத்தில் வந்துட்டு நண்பர்கள் சொல்லிக்கும் பொழுது இது தேவைப்படுது இல்லை, அந்த மாதிரி கிலோமீட்டர் வரைக்கும் போக போகிறோம். இப்போ சின்னதுலேருந்து தொடங்குவோம், அப்போ போக போக பெரிய அளவுகளை விளங்கி கொள்வது கொஞ்சம் எளிதாக இருக்கும். இருக்கிறதுலேயே சின்ன அளவு, இப்போ நான் சொல்ல போகிறதுல இன்னொரு ஒரு டிஸ்க்ளைமர், அதாவது நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னா, இப்போது கண்ணால் பார்க்கும்பொழுதே ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டுடைய அளவுகளை கணிக்கிறதுக்காக ஓரளவுக்கு அப்ராக்சிமேஷன் அப்படின்னு குத்து மதிப்புன்னு நம்ம சொல்லுவோம். இந்த குத்து மதிப்புக்கே ஒரு விளக்கம் இருக்குது ஏன்னு சொல்லி அதை அப்புறம் போய்க்குவோம். இதில் வந்து நமக்கு அது திசை மாறி போயிடும். ஒரு குத்து மதிப்பை பார்த்தோன்னே சொல்கிறோம்ல, அந்த அளவில் தான் நான் சொல்லித்தரதுக்கு எதை வச்சு எப்படி விளங்கிக்கணும்னு. நீங்கள் இப்படி சொன்னீங்களே அது கூட ஒரு 4 மில்லிமீட்டர் இருக்கே, இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பொருளுடைய துல்லியமான அளவை அளந்தே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு அளப்பானை வச்சு தான் அளக்க போகிறீங்க. ஏதாவது ஒரு மெஷரிங் கேட்ஜெட், ஒரு டூலை வச்சு அளக்க போகிறீங்க. நம்மெல்லாம் பள்ளி நாட்கள்லையும் கல்லூரிகள்லையும் ஃபிசிக்ஸ் லேபில் ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு அளந்தோம்ல, அதெல்லாம் அக்யூரேட்டாக அளக்கும். அது இல்லை, அது வந்து நீங்கள் அங்கேயே படிச்சுக்கிட்டீங்க, தேவைப்படும் பொழுது ஒரு கருவியை வச்சு அளந்துருவீங்க. கண்ணால் பார்த்த உடனே இந்த பொருளோடு அதை வச்சு தோராயமாக சொல்கிறதுக்கான உத்திகளை தான் நான் இப்போ உங்களுக்கு விளக்க போகிறேன். அதை நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கேட்கணும். இப்போ இருக்கிறதுலே சின்ன அளவுன்னு சொன்னால், முதல்ல நம்ம தொடங்க போகிறது மில்லிமீட்டர். தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பயன்படுத்தி கொண்டே நம்ம அதை பற்றி விசாரித்து கொண்டே இந்த அடிப்படையில் பொருட்களை தேர்வு செய்கிறதுலேருந்து இப்படி பல விஷயங்களை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதை நம்ம உணர்ந்து பார்த்ததில்லை, கான்ஷியஸாக அதை பற்றி சிந்தித்ததில்லை. இப்போ ரொம்ப எல்லார் கையிலையும் இருக்கிற, உலகம் முழுக்க பணக்காரனோ ஏழையோ வசதியே இல்லாதவனோ எல்லார் கையிலையும் இருக்க ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் டூல் கேட்ஜெட்னா கைபேசி தானே. எல்லார் கையிலையும் இருக்குல்ல இந்த செல்ஃபோன். இப்போ இந்த செல்ஃபோன் புதுசாக ஒன்று வாங்கணும், நீங்கள் போய் கூகுள் பண்ணிங்கன்னா, ஆன்லைன் தேடினீங்கன்னா, முதல்ல என்ன போடுவோம், அந்த ஃபோனுடைய அளவுகள்னு போடுவோம். அது இந்த மில்லிமீட்டரில் தான் போட்டிருப்பாங்க. மில்லிமீட்டரில் இருக்கும், சென்டிமீட்டரில் இருக்கும், இன்ச்சில் இருக்கும். போக போக இந்த குறைந்தபட்சம் இப்போ ஒரு ஃபோனுடைய திக்னஸ்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, இப்போல்லாம் எவ்வளோக்குள்ள ஸ்லிம் ஃபோன்ஸ் தானே லேட்டஸ்ட்டு. அப்போ அந்த ஸ்லிம்னஸ் தின்னாக ஆக நீங்கள் அதை எதில் அளக்க முடியும், மில்லிமீட்டரில் மட்டும்தான் அளந்தே ஆகணும். அதனால் தொடக்க புள்ளியாக நம்ம மில்லிமீட்டர் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான்லாம் ஐஃபோன் யூஸர். இந்த ஐஃபோனோட திக்னஸ் இப்போலாம் ரொம்ப தின்னாக வந்துருச்சு. ஆனால் நான் வைத்திருக்கிற மாடல் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் தேடினீங்கன்னா, இது 7 மில்லிமீட்டர்ஸ்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 6.89 அப்படிலாம் வந்துருச்சு. இப்போது அதோடய திக்னஸ் அப்போ புரியுதா, ஒரு 7 மில்லிமீட்டர்ன்றது இவ்வளவு தான் இருக்கும். முதல்ல 1 மில்லிமீட்டர்னால் எப்படி இருக்கும், என்ன அளவு, அதை தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும், ஒரு சாதாரண பால் பாயிண்ட் பென், ரொம்ப விலையுறந்ததெல்லாம் இல்லை, ரொம்ப சீப்பாக 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வெறும் ரீஃபில் மட்டும் கிடைக்குது. ஆர்டினரி மிட் சைஸ் பால் பாயிண்ட் பென், ரொம்ப விலையுறந்த சன்னமாக எழுதுகிற மைக்ரோ டிப்பென்னெல்லாம் நான் சொல்லலை, சாதாரணமான விலை குறைந்த ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்து இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா, அந்த கோட்டினுடைய அகலம் தான் 1 மில்லிமீட்டர். இதுதான் நம்ம பயன்பாட்டில் இருக்கிற குறைந்தபட்ச அளவு. இதுக்கு கீழே மைக்ரோஸ்கோப்பிக்கெல்லாம் நீங்கள் படிப்பில் படித்து தெரிஞ்சுக்காங்க. இந்த மில்லிமீட்டர் இவ்வளோ இப்படி இருக்குது இல்லையா, இப்படி இந்த மில்லிமீட்டர் அளவு வச்சு தான் சின்ன சின்ன பொருட்களுடைய அந்த திக்னஸ்ஸு
அகலத்தை அளவை அவங்க வந்து கணிக்கிறது உண்டு. இப்போ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுது, இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன கண்ணாடி தேவைப்படுது, அது மிரராகவும் இருக்கலாம் கிளாஸாகவும் இருக்கலாம், முகம் பார்க்குற கண்ணாடியோ நம்ம கண் கண்ணாடியோ அல்லது நம்ம வீட்டுக்கு விண்டோ ஜன்னலுக்கு கதவுக்கு எங்கேயோ போடுறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லும்போது கார்பெண்டரை அவங்கெல்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் சொல்கிறத கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm வாங்கிக்கோங்க கண்ணாடி, ஒரு 8 mm வாங்கிக்கோங்க அப்படின்வாங்க. 4 mm உங்களுக்கே தெரியுது ரொம்ப, 4 கோடு பால் பாயிண்ட் பென் கோடு பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும், அப்போ அது ரொம்ப எளிதாக உடையக்கூடியது. அப்போ கூட கொஞ்சம் வாங்கணும். அடுத்தது நான் என்ன வாங்கலாம், உங்களுக்கு காசு விலையும் ரொம்ப அதிகமாகக்கூடாது ஆனால் ஓரளவுக்கு அப்படி கைப்பட்டாலும் உடையாத மாதிரி ஒரு 8 mm வாங்கிக்கோங்கன்னுவாங்க, 10 mm வாங்கிக்காங்க. இல்லை சில இடத்துல நம்ம வீட்டில் தரையில் ஒரு சில அப்படி கண்ணாடி மாதிரி போட்டு அதுமாரி நடக்க வேண்டிய சந்தர்ப்பம்லாம் வரலாம், வெயிட்டை வைக்க நவுத்த வேண்டிய, அப்போ இந்த 8 mm கூட ரொம்ப சந்தேகம் தான். ஒரு 10 mm வாங்கிக்கோங்க, 12 mm வாங்கிக்காங்க, மில்லி மீட்டர்ன்றதை எம்எம்னு வாங்க. அப்போ 12 mm 14, 15, 16, 18 இப்படி பல அளவுகள் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி வுட்டு பிளைவுட் ஒர்க் பண்ணுற கார்பெண்டர்னு சொல்லுவாங்கன்னா ஒரு 8 mm பிளைவுட் வாங்கிக்கோங்க, தின்னா ஏதாவது பின்னாடி அடைக்கிறதுக்கு, இல்லை கனமாக பொருட்கள் வைக்கிறது மாதிரியான இதுன்னா ஒரு 8 mm 10 mm 12 mm வாங்க, அந்த பிளைவுட் திக்னஸும் ஏறிக்கிட்டே போகும். ரொம்ப கனமானது கதவுக்கு ஏறி நடக்கிறது ஜாமான் வைக்கிறதுக்குன்னா நீங்கள் வந்து அவங்க அந்த மாதிரி 16 mm கூட சொல்லுவாங்க, அப்படி அதை வந்து உடைக்கவே முடியாது. இந்த மாதிரி இந்த திக்னஸை குறைந்தபட்ச அளவில் அளக்கிறதுக்கு இந்த மில்லி மீட்டர், இதை நீங்கள் விளங்கிக்கிட்டிங்கன்னா இப்போ பல பொருட்கள் எடுத்து இனிமேல் மில்லி மீட்டர் கோணத்தில் நீங்கள் அதை அளந்து பாருங்கள். அதை மனசில் வச்சுக்கிட்டு இது எவ்வளோ இருக்கும், இது எவ்வளோ இருக்கும், அந்த பால் பாயிண்ட் கோடை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி 1 கோடு, 2 கோடு, 3 கோடு போட்டால் கொஞ்சம் திக்னஸ் பேப்பர்லாம் மில்லி மீட்டரில் கூட வராதுன்னு உங்களுக்கு தெரியும், அது மில்லி மீட்டர்லேயும் ரொம்ப குறைவானது, அதனால் அப்படி இருக்காது. இப்போ புத்தகத்தை எடுத்துக்கலாம், ஒரு சின்ன புத்தகம் எடுத்து இது எவ்வளோ, இது ஒரு 3 mm இருக்கும் திக்னஸ் சொல்கிறேன், இல்லை ஒரு 4 mm 5 mm அப்படின்னு ரொம்ப சின்ன புக்ஸ் நான் சொல்கிறது வார பத்திரிகைகள் மாதிரி, அல்லது ஒரு 30-40 பக்கங்கள் மட்டும் இருக்கிறது. பெரிய பெரிய புத்தகங்கள் எடுத்திங்கன்னா அது சென்டிமீட்டர் இன்ச்சஸ் அளக்க வேண்டி வரும், அதையும் மில்லி மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் குறைந்தபட்ச சின்ன அளவுகளை சொல்லும் பொழுது மில்லி மீட்டர் அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம், அது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் எங்கேருந்து வருதுன்னா மில்லி மீட்டரோட அடுத்த அளவு, அடுத்த யூனிட். 10 mm மேக்ஸ் 1 cm. 10 mm வந்து 1 cm உருவாகும். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அளவு தெரிஞ்சிடும். இப்போ நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஃபுட் ஸ்கேல் எல்லாம் 1 அடி ஸ்கேல், 1/2 அடி ஸ்கேல்லாம் சொல்லுவோமே, இந்த மாதிரி பயன்படுத்தியிருப்போம். ஒவ்வொரு ஸ்கேல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரெண்டு விதமான அளவுகள் இருக்கும். ஒரு பக்கத்தில் இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க, பெருசு பெருசாக இருக்கும் அளவு, அடுத்த பக்கத்தில் சின்ன சின்னதாக இருக்க அளவுகள், அதுதான் சென்டிமீட்டர்ஸ். அது 1 அடி ஸ்கேலில் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மர ஸ்கேல் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி ஸ்டீல் எது வேணாலும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கலாம், இந்த 30 cm சேர்ந்தால் 1 அடி. இது ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக சொன்னால் அதில் கொஞ்சம் முன்ன பின்ன குறையும், ஃபியூ மில்லிமீட்டர்ஸ். நீங்கள் ஒரு தோராயமான கணிப்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த குத்து மதிப்பு அப்ராக்சிமேஷன், அந்த அளவில் பார்க்கும்பொழுது இந்த 1 அடி ஸ்கேல்னு நீங்கள் பார்த்தாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 30 cm. அப்போ 1 அடிக்கு 30 cm. இந்த 30 cm என்னது, ஒவ்வொரு சென்டிமீட்டர்லேயும் 10 mm இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இல்லையா. நான் சொன்னேன் 1 cm 10 mm இருக்கும். அப்போ 30 cm எத்தனை மில்லி மீட்டர் இருக்கும், 30 × 10 தானே, 300 mm. 30 cm 300 mm. அப்போ 1 அடி = 1 foot = 30 cm = 300 mm அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ சென்டிமீட்டரை பற்றி தானே பேசுகிறோம், 10 mm கொண்டது 1 cm. சரி, 1 cm நான் கண்ணால் எப்படி அளக்கிறது, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதோட திக்னஸ் இந்த அகலம் வந்து 1 cm, இதுதான் 1 cm திக்னஸ் இப்படி குறுக்கு இந்த அகலம் இருக்குல்ல, அவ்வளோதான், இதுதான் 1 cm. நம்ம எரேசர்லாம் இருக்குது ஸ்கூலில், ரப்பர் எரேசர், இதோட திக்னஸ் பார்த்திங்கனாலும் கிட்டத்தட்ட 1 cm இருக்கும், சில சமயங்களில் 2-3 mm கூட இருந்தாலும் இருக்கலாம். அதோடய திக்னஸை வச்சு அளவை புரிந்துக்கிறதுக்காக இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 1 cm இவ்வளவு இருக்கலாம், இந்த அளவை வச்சு இனிமேல் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு பென்சில் ஏன் 1 cm தானே அப்படின்னா, பென்சில் வந்து யூனிவர்சலாக உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ திக்காக அவங்க கொடுக்கறதில்ல, ஏன்னா அதிகமாக பள்ளி பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லேருந்து பென்சில் பயன்படுத்துகிறனால சென்டிமீட்டர் அளவு திக்னஸ் இருந்தால் ரொம்ப திக்காக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்க இலகுவாக இருக்காது, கை வலிக்க ஆரம்பிச்சோம்னு சொல்லி அதை 1 cm கொஞ்சம் குறைவாக வைக்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அது 7-8 mm குள்ளே தான் இருக்கும்.
2-3 millimeter குறையும் ஒரு சென்டிமீட்டருக்குன்றது. அப்போ பென்சில் வந்து ஒரு சென்டிமீட்டரில் 2-3 millimeter குறையுதுன்னா கிட்டத்தட்ட பென்சில் திக்னஸை விட சென்டிமீட்டர்ன்றது கொஞ்சம் கூட அப்படின்னு நம்ம விளங்கிக்கிட்டோம்னா, ஒரு பார்த்த உடனே இல்லை இல்லை இது ஒரு சென்டிமீட்டரில் இது கொஞ்சம் கூட இருக்குது, இது கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நம்மளால் கணித்துக்கொள்ள முடியும். இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக ஹைட்டு, மக்கள் மனிதனுடைய ஹைட்டை டிஸ்கிரைப் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 3 விதமான மெஷர்மெண்ட்டில் சொல்லுவாங்க, ஃபீட்டில் சொல்லுவாங்க. மனிதனுடைய ஹைட்டை வந்து இவன் 6 அடி உயரம், அஜானுபவகமான உயரம் அப்படின்வாங்களே, அது அடிக்கணக்கில் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அதையே நம்ம வந்து அடுத்த சின்ன யூனிட்டாக, ஸ்மாலர் யூனிட்டாக, இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்ல முடியும். அது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உயரத்தை வந்து அடியில் சொல்லுவாங்க, இன்ச்சஸில் சொல்லுவாங்க. ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட்டு, விசா அப்ளிகேஷனில் இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட ஹைட், உங்கள் ஹைட் என்னான்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சென்டிமீட்டர்ஸில் தான் கேட்பாங்க. அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மென், இந்திய சராசரி வளர்ந்த ஆணின் உயரம் என்னன்னா 177 சென்டிமீட்டர். இந்த ஹைட் இருக்கிறவங்க ஒரு இந்திய சராசரி ஆண் அப்படின்றது இருக்குது, கூட குறைச்சலாக இருக்கலாம், பட் ஒரு ஆவரேஜ்னு இருக்குல்ல, அந்த மீன் ஆவரேஜ்னு வரும்பொழுது மேல் வந்து 177 சென்டிமீட்டர் இருப்பாங்க. இதை இன்ச்சில் அடியில் சொன்னால் எவ்வளோன்றதை இப்போ பேச வேணாம், ஏன்னா நம்ம இப்போ விளங்கி கொண்டிருப்பது சென்டிமீட்டர்ஸ். அதேமாரி இந்திய சராசரி பெண்ணின் உயரம் 162 சென்டிமீட்டர்னுவாங்க. இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன்னா பாருங்க, அப்போ வந்து ஒரு 162 சென்டிமீட்டர்னால் இந்திய சராசரி பெண்ணோட உயரம். இப்போ ஒரு பெண் ஒரு நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களோட உயரம் 162 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா ஒரு 162 தரையிலேருந்து இவ்வளோ உயரம் இருக்குன்றதை நம்ம விளங்கிக்கிறதுக்காக. அப்போ ஓரளவுக்கு சராசரி ஆண் ஒருத்தர் நடந்து போகிறான், அப்போ இவன் உயரம் என்ன 177 சென்டிமீட்டர். அப்போ தரையிலேருந்து 177 சென்டிமீட்டர்ன்றது இவ்வளோ உயரத்தில் இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு போல் இருக்குது, ஒரு செவர் இருக்குது, ஏறணும் தாண்டணும், இல்லை ஏதோ ஒரு இன்னும் கட்டியிருக்காங்க, இது என்ன உயரம்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு ரிலேட்டிவ் சென்ஸில் அளந்து பார்ப்பீங்க. ஒரு வளர்ந்த சராசரி ஆண் இங்கே நின்னால் அவன் ஹைட்டுக்கிட்ட இது இருக்குது, அப்போ 170-175 சென்டிமீட்டர் இது இருக்கலாம். இப்போ பாருங்க, இப்படி தான் ஒவ்வொன்றா நம்ம விளங்கிக்குவோம். அதுக்காக தான் இந்த உதாரணங்களை சொல்கிறேன். இதை வைத்து அதை கணித்துக்கொள்வது, ஒரு சராசரி பெண்ணோட உயரத்தில் இருக்குது இது, அப்போ இது 162ன்னு சொன்னார்ல, அப்போ இது 160-165 கிட்ட இருக்கலாம் அந்த உயரம். அப்போ இது இந்த உயரம், ஏதோ ஒன்று ஒரு கதவு நிலப்படி இருக்குது, இந்த இதுக்குள்ளே இந்த ஜாமான் எடுத்துகிட்டு போக முடியுமா, இதை கையில் அளக்கிறதுக்கு எதுவும் இல்லை, என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு ஆள் நின்று பார்த்தா என்னோட ஹைட் வந்து ஒரு நான் சராசரி ஆண் உயரம் தான் எல்லாம் சொல்கிறாங்க, அப்போ 170-175 இருக்கும். இந்த பொருளோட உயரம் அளந்து பார்த்து இல்லை கையில் ஏதோ ஒரு கணித்து பார்த்து இது கொண்டு போயிட முடியும். இப்படி பல இடங்களில் நடைமுறை வாழ்க்கைக்கு இது உங்க பயன்படலாம். இன்னொன்று பாருங்கள், ஏர்போர்ட்டில் போகும்பொழுதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜுக்கெல்லாம் அளவு கொடுத்துருப்பாங்க, எங்கே போய் அளப்பீங்க, கையில் என்ன டேப்போடையாக சுற்றுவோம், ஃபுட் ஸ்கேல் இருக்குமா இல்லை மெஷரிங் டேப் இருக்குமா. அப்போ இந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம ஃபோனோட சைஸு நம்ம இப்போ அடுத்தது படிக்கும் பொழுதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அப்போ ஃபோனை வச்சே அளந்து முடிச்சிடலாம், இந்த பையை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு. ஏன்னா பல சர்வதேச அந்த விமான நிறுவனங்களில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. உள்ளூரில் நம்ம ஏமாற்றிட்டு எதையோ சொல்லி சத்தம் போட்டு வாக்குவாதம் பண்ணி உள்ளே கொண்டு போயிடறோன்னு வைங்க, வெளிநாட்டில் அதெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் நமக்கு கையாலே கண்ணாலே அளக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உருவாகியதைத்தான் இந்த காணொலியின் தொடக்கத்தில் நான் சொன்னேன். சென்டிமீட்டர் அதனுடைய அளவை சரியாக விளங்கி கொண்டால் பல சந்தர்ப்பங்களில் சென்டிமீட்டர்ஸாக உலகம் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது, இதுவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இதை தெரிந்து கொள்வது உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.